பாபா ஓர் கருணாலயம் பாதம்தான் கமலாலயம் பாபா ஓர் கருணாலயம் பாதம்தான் கமலாலயம் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் நிம்மதி என்றும் நிலைத்திருக்க வேண்டுமெனில் பிரச்சனைகளையும் பிரச்சனைக்குரியவர்களையும் தூரத்தில் வை. மற்றவர்கள் மேல் உள்ள கோபத்தை தேவையில்லாமல் உன்னை சுற்றியுள்ளவர்களிடம் காண்பிப்பது தவறு. உனக்கு நெருக்கமானவர்களிடம் கோபத்தை காட்டினால் அவர்கள் என்ன செய்வார்கள்? உன்னையே நம்பியிருக்கும் அவர்கள் பாவம் இல்லையா? எப்பொழுதும் உன் கோபத்தை கட்டுப்படுத்து. கோபம் என்பது கத்தியைப் போல, அது உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் பாதிக்கும். அவர்கள் சொல்வதை சற்று பொறுமையாக கேள். உன் நன்மைக்குதான் கூறுகிறார்கள் என்று அதை காது கொடுத்து கேள். இல்லை என்றால் விட்டுவிடு. நல்ல விஷயங்களுக்காக மனதில் மாற்றங்களை ஏற்கலாமே, அதில் தவறு இல்லையே. அதை தவிர வேறு எதற்காகவும் நீ உன்னை மாற்றிக்கொள்ளாதே. நீயாக வாழு, ஆனால் மற்றவர்களிடமும் அன்பு செலுத்து. உன் வாழ்க்கையே சிறந்த ஆசானாக உன்னை வழிநடத்தும். உன்னை முந்தி செல்பவர்களை கண்டு கலங்காதே. உனக்கான வெற்றியை உன்னால் மட்டுமே நிரப்ப முடியும். உனக்கான நேரம் வரும். அப்போது உன்னை முந்தி செல்பவர்களை விட மிகவும் முன்னேறி இருப்பாய். துவளாதே, உன் நம்பிக்கையையும் இழக்காதே. இவ்வுலகில் தூற்றுவோர்கள் இருந்து கொண்டேதான் இருப்பார்கள். அவர்களை எல்லாம் கண்டுகொள்ளாமல் நீ உன் கடமைகளை ஒழுங்காக செய். அதுதான் உன்னை வெற்றியடைய வைக்கும். உன் மனம் என்பது இப்போது கனத்து அமைதியுடன் இருக்கிறது. சில நிகழ்வின் வெளிப்பாடு உன் மனதை பாதித்து இப்படி நொறுங்கி போய் உள்ளாய். அதை சரி செய்ய நான் இருக்கிறேன். நான் உன்னை மறந்து விட்டேன் என்று நினைக்காதே. என் உயிர் நீதான், எப்படி மறப்பேன்? விரைவில் அனைத்தும் மாறி இனி உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும். உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் துணை இருப்பேன். வாழ்க்கையில் என்றும் கடந்து வந்த பாதைகளை சற்று நினைவில் கொள். நீ எவ்வளவு மாறியுள்ளாய் என்பதை உணர்வாய். உனக்கு கஷ்டங்கள் எப்போதும் இருப்பதை போன்று உணர்கிறாயா? உனது வாழ்க்கையும் உனக்கு கொடுக்கப்பட்ட நாளும் எப்போதும் உனக்குத்தான். அவற்றை சிறப்பாக்கிக் கொள்ளும் ரகசியம் உன்னிடமே உள்ளது. காலையில் எழுந்தவுடன் உனக்கு கிடைத்து கொண்டிருக்கும் கிடைக்கப் போகிற அனைத்து நல்ல விஷயங்களுக்கும் அற்புத தருணங்களுக்கும் நல்ல மனிதர்களுக்கும் தினமும் நீ நன்றி உணர்வை மனதார உணர்ந்து வெளிப்படுத்து. இன்று எனக்கு புதியதோர் தொடக்கத்தை தரும் சிறப்பான நாள். எனது கடந்த காலம் என் வாழ்க்கையை தீர்மானிக்காது. எனது எதிர்காலத்தை நானே தான் உருவாக்குகிறேன். சாயப்பா அதற்கு துணை இருப்பார் என குறைந்தது 3 முறையாவது நல்ல சத்தத்துடனும் நம்பிக்கையுடனும் சொல்லி உனது நாளை ஆரம்பி. தினமும் இதை செய்து பார். உங்களால் நம்ப முடியாத மாற்றத்தை உணர்வீர்கள். நீ வாழ்க்கையில் வெளிவேஷம் போட்டு வாழவில்லை. நீ மற்றவர்களுக்கு நல்லது நினைத்தால் அதை தப்பாக புரிந்து கொள்கிறார்கள் என்று புலம்புகிறாய். உன் கவலைகளை விடு. உண்மையான அன்பு கொண்டவர்களை காண்பது அரிது. ஆனால் உன் அன்பை உதாசீனப்படுத்துபவர்களுக்கு நிச்சயம் உன் அருமையை நான் புரிய வைப்பேன். வாழ்க்கையில் உள்ள இன்பங்களையும் சோகங்களையும் தண்ணீரில் எழுது. உன்னால் மட்டும்தான் அதை உணர முடியும். அடுத்த நிமிடம் அது மறைந்துவிடும். அதுபோலத்தான் வாழ்க்கையில் உள்ள இன்பம் துன்பம் அனைத்தும். உன்னால் மட்டும்தான் உன் வாழ்க்கையை உணர முடியும். எது நடந்தாலும் ஒன்றை நினைவுக்கொள். துன்பங்கள் உன்னை காயப்படுத்த வருவதல்ல, உன்னை பக்குவப்படுத்த வருவது. உனக்குள் நம்பிக்கை ஒளி ஏற்றி நீ வாழ்வில் நிம்மதியாக அமைதியாக வாழ்வதற்கும், உன் வாழ்க்கையில் நீ முன்னேறி வெற்றி பெறவும் நீ நிம்மதியாய் இருக்கும் சூழலை
நான் உன் கண் முன்னே காட்ட தொடங்கி விட்டேன். நீ நினைத்தது ஆசைப்பட்டது அத்தனையும் நிறைவேற போகிறது. உனக்கு பலமுறை தெரிவிக்க நினைக்கும் போது முடியவில்லை. உன்னுடைய பரிபூர்ண பக்தியால் நான் மகிழ்ந்து போனேன். உனக்கு ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு கிடைக்க போகிறது. அது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. அது உனது வாழ்க்கை தரத்தை மாற்ற போகிறது. இந்த வாய்ப்பை நழுவ விடாதே. நீ எதை எதிர்பார்த்து காத்திருக்கிறாயோ அது உன்னை தேடி வரப்போகிறது. பயன்படுத்திக் கொள். உன்னால் சரியாக முடிவு எடுக்க முடியவில்லை என்றால் என் கோவிலுக்கு வா. என்னை நினைத்து மனதார பிரார்த்தனை செய். உனக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது. அது உன்னை முழுமையாக மாற்றப் போகிறது. அதை நானும் கண்டு களிக்க காத்திருக்கிறேன். இது தெரியாமல் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். நான் உன்னிடத்தில் இருக்கும்போது எதற்காகவும் எப்பொழுதும் கலங்காதே. உன் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உன்னோடு தான் இருப்பேன். உன் வாழ்க்கையில் உனக்கான எல்லா நிகழ்வுகளுக்கும் முடிவு நான் தான் எடுப்பேன். வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்து உன்னை ஸ்தம்பித்து விட்டதாக உணர்கிறாய். ஆனால் அது உன்னையும் உன் வாழ்க்கையையும் நல்ல திசையில் போக காரணமாயிருந்தது. நீ போகும் பாதையில் முட்கள் உன்னை குத்தி வழி கண்டது என நினைப்பது சரிதான். ஆனால் அந்த முள் உன் கால்களில் குத்தாவிட்டால் நீ மேலே நிமிர்ந்து கொண்டுதான் நடந்திருப்பாய். கீழே குனிந்து பாதை எப்படி இருக்கிறது என்று பார்த்திருக்க மாட்டாய். முட்கள் குத்தியதால் தான் அந்த இடத்தில் இருந்து உன்னையும் உன் பாதையையும் நீ கவனிக்க ஆரம்பித்தாய். முட்கள் சிறு வழி ஏற்படுத்தியிருக்கலாம். ஆனால் அது நீ பயணிக்கும் பாதை எப்படி இருக்கிறது. உன் கவனம் கீழேயும் உன் பயணத்திலும் இருக்க வேண்டும். கீழே படுகுழியும் இருக்கலாம் என்று அச்சிறு முட்கள் மூலம் உனக்கு நான் உன் சாயப்பா காண்பித்தேன். நீயும் அதன் உட்கரு புரிந்து கொண்டாய் என்றால் நிச்சயம் ஜெயிப்பாய். உன் வழி என்பது உன்னுடைய அகமும் புறமும் சுத்தப்படுத்தத்தான். அது ஒரு நாளும் உன்னை துன்புறுத்துவதற்காக ஏற்படுத்தினது அல்ல. அதனால் எல்லாம் சரியாகிவிடும். எதற்கும் அஞ்சாதே. உன்னுடனும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன். உன்னை நிச்சயம் செம்மைப்படுத்தி உயர்த்தி வாழ வைப்பேன். நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய். உன்னுடைய காரியம் கைகூடும். நல்லதே நடக்கும். நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை.